நான் காய்கறிகள் பழங்கள் இதை மட்டும்தான் சாப்பிட்ணும் அப்படின்ற மியூக்கசஸ் டயட்டை ஃபாலோ பண்ணும்போதும் சரி, அசைவம் மட்டும்தான் சாப்பிட்ணும். நான் பண்ணது கறி, வெண்ணெய், முட்டை, ஸோ இவ்வளோதான். ஸோ இதை கார்னிவோர் டயட்னு சொல்லுவாங்க. இந்த டயட்டை ஃபாலோ பண்ணப்போவும் சரி, பொதுவாக மற்றவங்கள்ட்டிருந்து வந்த ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, அட்டே அப்பா பயங்கர எப்படி இப்படிலாம் பண்ண முடியுது அப்படின்ற ஒரு ஆச்சரியம். இன்னொன்று, ஏய் என்ன இப்படிலாம் பண்ண என்ன பார்க்குறது அப்படின்ற ஒரு பயம். இந்த ரெண்டு வகையான ரியாக்ஷன்லாம் மாறி மாறி வரும். ஆனால் இந்த ரெண்டுமே தேவையில்லாத ஒரு விஷயம். ஏன்னா இந்த ரெண்டுமே பேசிக்காக பார்த்தா ஒரு எலிமினேஷன் டயட். ஸோ எலிமினேஷன் டயட் அப்படின்றது என்னென்னா, உடம்புல ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா எலிமினேஷன் டயட் அதை ஃபாலோ பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த பொருள் ஒத்துக்குமோ அதை மட்டும் சாப்பிட்றது. கொஞ்ச நாள் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், அப்புறமா மற்ற பொருட்களை கொஞ்சம் கொஞ்சமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஸோ இது பேர் எலிமினேஷன் டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை பற்றின புரிதல் யார்கிட்டையும் இல்லை. ஸோ அதனால தான் ஒன்றா பயப்படுறாங்க இல்லைன்னா ஆச்சரியப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோன்னா, எலிமினேஷன் டயட்னா என்ன, அதை எப்படி ஃபாலோ பண்ணும் அப்படின்றத பற்றியில் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பொதுவாக மக்கள்கிட்ட ஒரு பயம் இல்லை ஒரு ஆச்சரியம் இந்த விஷயந்தான் இருக்குது. ஸோ அதெல்லாம் எதுவும் தேவையில்ல, ஒரு சாதாரணமான விஷயந்தான். இதை இந்த ஒரு எலிமினேஷன் டயட்டை ஃபாலோ பண்ணால் அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குது அப்படின்றத மற்றவங்களுக்கு, ஒருவேளை எப்போயாவது யாராவது ஒரு எலிமினேஷன் டயட் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷனுக்கு வந்தாங்கன்னா, ஏன்னா எலிமினேஷன் டயட் எல்லோரும் ஃபாலோ பண்ணுன்ற அவசியம் இல்லை. ரொம்ப உடம்பு ஏதாவது மோசமாக இருக்குன்றப்போ யாராவது ஒரு இது மட்டும்தான் ஒரே வழின்ற ரேஞ்சுக்கு ஒருத்தவங்க வர்றாங்கன்னா அவங்களுக்கு மைண்டு கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்றக்காக இந்த வீடியோ. இந்த வீடியோ ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். கண்டிப்பாக யாரும் எந்த ஒரு எலிமினேஷன் டயட்டும் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதெல்லாம் கட்டாயம் கிடையாது. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக தான். அதை மீறி ஒரு வேளை அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னா அந்த டயட்டை பற்றி முழுமையாக தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ ஒன்ஸ் அகெயின், இது சும்மா ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக தான். நான் எலிமினேஷன் டயட் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு யாரையும் மோட்டிவேட் பண்ணுறக்காக இது இல்லை. இந்த வீடியோட நோக்கம் ஒரு எலிமினேஷன் டயட்டை எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கன்றக்காக இல்லை, ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்றது. இது ஒரு என்டர்டெயின்மெண்ட், எஜுகேஷன் அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கரெக்டான ஒரு புரிதல் இல்லாமல் இல்லை உங்கள் மருத்துவரோட ஆலோசனை இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி ஒரு டயட்லாம் கண்டிப்பாக ஈடுபடக்கூடாது. கான்ட்ரரி டு த பாப்புலர் பிலீஃப், இந்த மாதிரி டயட் ஃபாலோ பண்ணால் அது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் எனக்கு இது ஃபாலோ பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருந்தது. முக்கியமான விஷயம் என்னென்னா, டைம் எக்கச்சக்கமாக சேவ் ஆகும். இதில் மீல் ப்ரிப்ரேஷன்றதுக்கு ரொம்ப டைம்லாம் எடுக்கவே இருக்காது. மியூக்கசஸ் டயட்டில் இருந்தப்போ ஒரு நாளைக்கு 1 hour தான், அந்த கட் பண்ணுறது, ஜூஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். ஒரு தடவை காலையில் 1 hour ரெடி பண்ணிட்டேன்னா ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பாடு ரெடி. நான் இந்த கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போதும் சரி, காலையில் எழுந்திரிச்சோடனே ஒரு தடவை குக் பண்ணிடுவேன் கறியை. ஸோ முடிஞ்சது, ஈவினிங் வரைக்கும் அதுவே தான் போகும். அதுவும் முக்கியமாக பார்த்தா அவ்வளோ சீக்கிரமாகவும் பசிக்கவும் பசிக்காது. உடம்பு கொஞ்சம் கிளென்சிங் ப்ராசஸ்லாம் நடக்கிறதுனால மேக்ஸிமம் ஒரு 2 தடவை தான் பசிக்கும். ஸோ அவ்வளோவா டைம் எதுக்குமே செலவாகாது. ஸோ இது ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அப்புறம் உங்களுக்கு வாங்கக்கூடிய பொருட்களும் ரொம்ப கம்மி, லிமிட்டடான விஷயந்தான் அப்படின்றதுனால ரொம்ப தேடி அலைய வேண்டியதெல்லாம் இருக்காது. உங்களோட லைஃப்பில் மற்ற விஷயத்துக்கெல்லாம் டைம் இருக்கும். அடுத்த வேலைக்கு என்ன சாப்பிட்றது, ஏது சாப்பிட்றதுன்னு ரொம்ப போட்டெல்லாம் எதுவும் குழம்பிட்டு இருக்கவே தேவையில்லை. லிஸ்ட்டு ரொம்ப சின்னது. ஸோ டக்கு டக்குன்னு உங்களுக்கு எல்லாமே ரெடி பண்ணிடலாம். அடுத்தது மணி. இப்போது காசு செலவு ரொம்ப 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 கம்மி. மியூக்கசஸ் டயட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 50 rupees அதிகபட்சம் சில டைமில். ஸோ செலவே சுத்தமாக ஆகாது. ஆனால் கார்னிவோர் டயட்டில் இருக்கும்போது இதில் அசைவம் மட்டுமே சாப்பிட்றதுனால இது கண்டிப்பாக செலவாகும். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா ஒருத்தராக ஃபாலோ பண்ணுறாங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்கள் தனியாக இருக்கீங்கன்னா அந்த மாதிரி இருக்கவங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் என்ன தான் ஃபுல்லாகவே சாப்பிட்டாலும் ஒரு 3000 மேலெல்லாம் கூட போகாது, அதை விட கம்மியாக தான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்ற அளவு ரொம்ப குறைஞ்சிரும். ஏன்னா இது ரொம்ப நியூட்ரிஷன் டென்ஸான ஃபுட். மியூக்கசஸ் டயட்லாம் பார்த்தோன்னா ஒரு 1000 rupees கூட வராது. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மி. மியூக்கசஸ் டயட்னா அது மேபி ஃபேமிலியோடு இருக்கும்போது கூட ட்ரை பண்ணலாம். ஆனால் கார்னிவோர் டயட்னா தனியாக இருக்கவங்க ட்ரை பண்ணலாம், ஒரு 3000 தான் ஆகும். நீங்கள் மற்ற பொருள்லாம் வாங்கி அரிசி பருப்பு எல்லாம் சமைச்சு சமையலுக்கு டைம் வேஸ்ட்டு, அது எல்லாத்தையும் தவிர
அது எல்லா மளிகை செலவையும் நீங்கள் சேர்த்து கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த கார்னிவோர் டயட்டு ஒன்றும் செலவு கிடையாது. ஒரு வகையில் சொல்ல போனால் அதை விட செலவு கம்மி தான். அதுவும் இல்லாமல் ரெண்டுலேயும் ஜங்க் ஃபுட் அப்படின்ற விஷயமே கிடையாது. ஸோ கண்ட செலவு இல்லை ஒரு டீ காஃபி செலவு அந்த மாதிரி விஷயம்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா எப்பயுமே நீங்கள் எனர்ஜெட்டிக்காகவே இருப்பீங்க. ஸோ செலவுன்றது சுத்த அனாவசியம், வாண்டடாக நீங்கள் செலவு பண்ணால் தான் உண்டு. அடுத்த விஷயம் இண்டிவிஜுவாலிட்டி, நீங்களே தனியாக ஃபாலோ பண்ண முடியும் இந்த எலிமினேஷன் டயட்ஸை. ஏன்னா நீங்கள் யாரையும் போய் மற்றவங்களை தொந்தரவு பண்ண தேவையில்லை. ரொம்ப லிமிட்டடான விஷயன்றதுனால டக்கு டக்கு நீங்களே செஞ்சிடலாம். சமைக்க தெரியணுன்ற அவசியம்லாம் இல்லை, நல்லா டேஸ்டியாகவே சமைக்கலாம். ஸோ அந்த வகையில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. பொதுவாக டயட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா, என் ஹஸ்பண்டு சப்போர்ட் பண்ணல, ஒய்ஃப் சப்போர்ட் பண்ணல, இவங்க சரி பண்ணல, அவங்க ஒழுங்காக குக் பண்ணல, அதனால தான் நான் சாப்பிட்லன்னு கண்ட கண்ட கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வரும். இதில் அதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. நீங்கள் சமைக்கிறீங்க, நீங்களே சாப்பிட்றீங்க. ஸோ யாரையும் ப்ளேம் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லாமல் குக்கிங்கை பற்றி பேசிக் நாலேஜ் கூட தேவையில்லை. எதை பண்ணாலுமே டேஸ்ட் நல்லா தான் வரும். எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சூப்பராக கிடைக்கும். நல்லா ஃபீல் பண்ணலாம், உங்கள் ஹெல்த்து நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது. ஃபிசிக்கல் ஹெல்த்தும் சரி, மென்டல் ஹெல்த்தும் சரி. அது மட்டும் இல்லாமல் யூ வில் நோ யுவர் செல்ஃப் பெட்டர். ஒரு நல்லா உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு வேறு லெவலில் கிடைக்கும். இது ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இது எப்படி உங்களை பற்றின புரிதல் உங்களுக்கு வரும்னு எக்ஸ்பிளைன்லாம் பண்ண முடியாது. அடுத்தது மைண்டு, உங்கள் மனசு ரொம்பவே தெளிவாக இருக்கும். அஃப்கோர்ஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கிடைக்குது, அதனால தெளிவாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது மட்டும்தான் சாப்பிட போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ மனசு சும்மா ஓடி ஆடி அலப்பாயிறதெல்லாம் இருக்காது. ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ளே நீங்கள் போனாலும் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ டக்குன்னு அதை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடலாம். சுற்றி நீங்கள் அந்த கடையை வேடிக்கை பார்த்தா கூட இதெல்லாம் சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது அப்படின்றது மட்டுமே தெரியுமே ஒழிய அதை எடுத்து சாப்பிட்லாம் இதை எடுத்து சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரிலாம் பெருசாக எதுவும் தோணாது. ஏன்னா நீங்கள் கரெக்டான உணவு சாப்பிட்றதுனால மைண்ட் அப்படியே ஒரு ஜெட் ஃபியூவில் இருக்க மாதிரி செம்ம கிளியராக இருக்கும். ஸோ உங்களுக்கு மனசு கூட உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். அதுவும் குறிப்பாக கார்னிவோர் டயட்டில் சொல்ல போனால், இந்த அசைவு மட்டுமே சாப்பிடக்கூடிய இந்த டயட்டில் பார்த்தோன்னா அந்த விஷயம் ரொம்பவே நல்லாவே தெரியும். கிரேவிங்ஸே இருக்காது, கண்டதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றது தோணவே தோணாது. அதுக்கு முக்கியமான காரணம் இதில் கார்போஹைட்ரேட்டு எதுவும் இல்லை, சுகர் கிடையாது, கார்போஹைட்ரேட் கிடையாது, எதுவுமே இல்லைன்றதுனால கிரேவிங்கிறது சுத்தமாக வராது. கார்போஹைட்ரேட் எது சாப்பிட்டாலும் கிரேவிங் கண்டிப்பாக வரும். ஏன்னா சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்காது. கார்போஹைட்ரேட்ஸ் மட்டுமே இருக்கக்கூடிய டயட்டில் மனசு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் இந்த கார்னிவோர் டயட்டில் அவ்வளோ பெரிய ஸ்ட்ரென்த்தெல்லாம் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் இப்போ ரைஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க, சாப்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரெட் ஏதாவது ஒன்று சாப்பிட்லாம் அப்படின்னு தோணும். நீங்கள் ஃப்ரூட் சாப்பிட்ட கூட அந்த டேஸ்ட் இனிப்பு இருக்கும்போது கூட ஏதாவது ஒரு சாக்லேட் சாப்பிட்லாமா அப்படின்ற மாதிரி இதெல்லாம் தோணும். ஆனால் நீங்கள் கார்னிவோர் டயட்டில் அதெல்லாம் எதுவுமே இல்லாததுனால உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டே இருக்காது. இங்கேருந்து அங்கே போகலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணவே தோணாது. ப்ரோட்டீன் இருக்குது, ஃபேட் இருக்குது, ரெண்டுமே உங்களை கண்டென்ட்டாக வச்சுக்கோ. நீங்கள் சாப்பிடுவீங்க, நல்லா திருப்தியாக இருக்கும், அத்தோடு முடிஞ்சிச்சு, வேறு வேலையை பார்க்க போயிருவீங்க. இங்கே போட்டு குழப்பிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் இங்கே சான்ஸே இல்லை. அது எப்படி ரைஸ் சாப்பிட்டா பிரெட்டு சாப்பிட்லான்னு தோணும், இல்லை ஸ்வீட் சாப்பிட்டா இன்னும் வேறு ஏதாவது ஒன்று சாப்பிட்லான்னு தோணும் அப்படின்னு உங்களுக்கு நினைக்கலாம். நீங்கள் டயட்டில் இருந்து பார்க்கும்போது தெரியும். இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் புரியும். இந்த மாதிரி எலிமினேஷன் டயட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு ப்ராப்ளம் சொசைட்டி. ஸோ மற்றவங்களுக்கு உங்களால் இதெல்லாத்தையும் தெளிவாக எடுத்து சொல்லிகிட்டு இருக்க முடியாது. மற்றவங்க கூட வெளில போனால் ஏதாவது விஷயம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ அப்போ அந்த டைமில் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் டயட்டுக்கு போயிடலாம். ஆக்சுவலி இந்த ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த ஒன்று புதுசாக பண்ணுறீங்கன்னா ஏன் எதுக்கு அப்படின்னு 1000 கேள்வி கேட்பாங்க எல்லோரும். அது கரெக்டான விஷயம். ஏன்னா ஒரு விஷயம் ஒழுங்காக இருந்தால் தான் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம், நீ ஏன் வித்தியாசமாக பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க கேட்பாங்க. அது நியாயமான கேள்வி. அதுக்கு பதில் சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் கரெக்டாக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா ஃபாலோ பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ப்ராப்ளமாக இருக்காது. அவங்களே நீங்கள் கரெக்டான வகையில் தான் அதை பண்ணுறீங்க, தெரிஞ்சுட்டு தான் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்சால் மற்றவங்களே உங்களை என்கரேஜ் பண்ணுவாங்க. எங்கேயாவது கொஞ்சம் கண்ட விஷயத்தை சாப்பிட வேண்டிய சுச்சுவேஷன் வருதுன்னா அவங்களே உங்களை அலோவ் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு நீட்டு தான் டயட்டில் இருக்குல்ல அப்படின்னு சொல்லி அவங்களே உங்களை கரெக்ட் பண்ணி விடுவாங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா அவங்களே உங்கள்ட்ட டிப்ஸ் கூட கேட்பாங்க, எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு
அவங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட்னா உங்களை கூட கேட்பாங்க ஜென்ரலான ஏதாவது விஷயங்கள்லாம். ஸோ நாலேஜ் நீங்கள் நல்லா டெவலப் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அது மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறது அந்த மாதிரி விஷயம் ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. ஏதாவது ஒரு சோஷியல் அக்கேஷன் அந்த மாதிரி டைமில் விட்டு கொடுக்குற மாதிரி வரும், பட் ஜென்ரலாக அது ரொம்ப பெரிய ப்ராப்ளமாக இருக்காது. அது உங்களோட புரிதல் மேம்பட்டுச்சுன்னா அதை ஈஸியாக சமாளிச்சிடலாம். ஓகே, ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. சும்மா இது தோணுச்சு, அதை ரெக்கார்ட் பண்ணலாம். அப்புறம் இந்த ஃபேஸ் போச்சுன்னா அது மறந்து போயிடும், அதனால் இப்போ எதை போடலான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை போட்டேன். நான் இந்த டயட்ஸ், மியூகோசிஸ் டயட், கார்னிவோ டயட் ரெண்டோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அதையும் பாருங்கள். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் கிடச்சிதுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி போடுற வீடியோ ரொம்ப பெருசு, ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க மட்டும்தான் பார்ப்பாங்க. ஏன்னா இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, ஒரு ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயம். ஸோ இதை பற்றி கொஞ்சம் நல்லா தெளிவாகவே சொல்லணும்னா நல்லா பெருசாகவே தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சின்னதாக வீடியோ பண்ணுறன்ற பேரில் அரையும் குறையுமா பண்ணி பார்க்குறவங்க ஏதாவது தப்பாக புரிஞ்சுட்டு தப்பாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக எந்த பெனிஃபிட்ஸும் கிடைக்காது. அப்புறம் மறுபடியும் இந்த இதை வேஸ்ட்டு அந்த இதை வேஸ்ட்டுன்ட்டு அப்படி போயிடுவாங்க. ஸோ சப்ஸ்கிரைபரும் கம்மி, வியூ கவுண்ட்டும் கம்மி சேனலில். ஸோ மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகாது. நீங்கள் லைக் பண்ணி கமெண்ட்லாம் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகும், நிறையா பேர் இந்த வீடியோவை பார்ப்பாங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அதை கேள்வியாக கமெண்டில் கேளுங்கள். அண்ட் யா, இந்த வீடியோக்காக உங்கள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு மிக்க நன்றி.